ஹலோ கைஸ், வெல்கம் டு சாய் கேமிங் ஸ்டுடியோ. நான் உங்கள் சாய். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கேமிங் நியூஸ். போன மாதம் நடந்த முக்கியமான கேமிங் நியூஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து சண்டே மண்டே இந்த ரெண்டு நாளில் வார வாரம் வரும். ஸோ எதனா ஒரு முக்கியமான கேமிங் நியூஸ் வந்து இந்த மாதிரி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் நியூஸை போய் பார்ப்போம். வாங்க. ஓகே, இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா July 23 அப்போது எக்ஸ்பாக்ஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு கேம் ஷோ லைவாக யூடியூப்பில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். எக்ஸ்பாக்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோ, ஏன்னா வந்து நிறைய கேம்ஸ் வந்து புது புது கேம்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய கேமிங் கம்பெனி வந்து நிறைய ஆர்பிஜி மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் நிறைய கேம்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். அப்போ தான் வந்து அடுத்த கான்சோல் ஜென்ரேஷனில் நம்ம என்னென்ன எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸ் எதிர்பார்க்கலான்றத ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த வாரத்தோட செகண்ட் நியூஸ் போகலாம் வாங்க. ஓகே, செகண்ட் நியூஸ் வந்து July 23 டெலிகாஸ்ட் ஆன எக்ஸ்பாக்ஸ் கேம் ஷோவில் வந்து மிக முக்கியமாக ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது என்னென்னா எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ். அதாவது எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் வச்சுருக்கவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு அவங்க காமிச்ச எல்லா கேமுமே, அந்த எக்ஸ்பாக்ஸ் கேம் ஷோவில் காமிச்ச எல்லா கேமுமே லான்ச் ஒன்லேருந்து ஃப்ரீயாக நீங்கள் விளாட்லாம். அதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் வந்து ரொம்பலாம் கிடையாது, 800 to 500 அந்த மாதிரி இதில் தான் வந்து இந்தியன் மணியில் இருக்கும். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா Day 1லேருந்து நீங்கள் ஃப்ரீயாக எல்லா கேமுமே விளாட்லாம், இன்க்ளூடிங் சைபர் பங்க் 2077. அந்த கேமும் வந்து எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸில் Launch Day 1லேருந்து ஃப்ரீயாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற கேமர்ஸுக்கு இன்னும் சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் வந்து இந்தியாவில் ப்ரைஸ் ரேட்டை 24 to 30% கட் பண்ணியிருக்காங்க, கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது முந்திலாம் பார்த்தீங்கன்னா 489 per month இருந்துச்சு, அது வந்து இப்போ 329 மாற்றிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற கேமர்ஸுக்கு வந்து எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் வந்து 329 per month வந்து நம்ம இருக்கிற எல்லா கேமுமே விளாட்லாம். ஸோ அந்த நியூஸ் வந்து அந்த நியூஸோட ஆர்டிக்கல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள், ஃபுல்லாக படித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஓகே, நியூஸ் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நியூஸ் வந்து ஆர்பிஜி விளையாடுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸு. ஏன்னா அவவுட்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்து ஒப்சிடியான் என்டர்டெயின்மெண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது வந்து கைரி மாதிரி, விச்சர் மாதிரி ஒரு பெரிய பெரிய கிராண்ட் ஆர்பிஜி கேமாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதோட ட்ரெய்லர் வந்து அதே July 23 எக்ஸ்பாஸ் கேம் ஷோவில் வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு, கிராஃபிக்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் அந்த ட்ரெய்லரில் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோன்னா நிறைய விஷயம் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது ஸ்கைரிம் மாதிரியே இருந்துச்சு. ஸ்கைரிம் வேறு ஆர்பிஜி கேமர்ஸ் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கேம் அவவுட் அப்படி சொல்லிட்டு அந்த கேம் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த கேமோட லான்ச் ட்ரெய்லர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கு போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கேம் வந்து யூரா அப்படின்னு சொல்லி அந்த வேர்ல்டில், அதாவது பில்லர்ஸ் ஆஃப் இன்டர்நெட்டி 1, பில்லர்ஸ் ஆஃப் இன்டர்நெட்டி 2 விளையாடினவங்களுக்கு யூரா அப்படின்ற அந்த வேர்ல்டு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த வேர்ல்டில் தான் அவவுட் சொல்லி இந்த கேமும் வந்து நடக்கப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வேர்ல்டில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து ஒரு ஸ்கைரிமில் இருக்கிற அதே எல்டர் ஸ்கால் கேம் வேர்ல்டு மாதிரி, அதுவும் ரொம்ப பெருசு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, லான்ச் ட்ரெய்லர் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். ஓகே, நம்ம ஃபோர்த் நியூஸ் வந்து அதே எக்ஸ்பாக்ஸ் கேம் ஷோவில் அடுத்த முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஹாலோ இன்ஃபினிட்டோட கேம் பிளே. அந்த எக்ஸ்பாக்ஸோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஹாலோ இன்ஃபினிட்டோட கேம் பிளே வந்து காமிச்சாங்க எக்ஸ்பாக்ஸு. பட் அதில் ஒரு தவறான ஒரு விஷயம் என்னென்னா கிராஃபிக்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கே புரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ, அந்த ஹாலோ இன்ஃபினிட்டோட கேம் பிளே வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் அதை மட்டும் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க, கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணி டவுன் கிரேடாக இருக்கும். ஸோ எந்த ஒரு புது விஷயமாக ஒரு அடுத்த கான்சோல் ஜென்ரேஷனுக்கு அச்சீவ் பண்ண
கிராஃபிக்ஸே இருக்கா இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதை வந்து எல்லாருமே வந்து யூடியூப் ட்விட்டரில் போட்டு தாளிச்சு எடுத்துட்டானுங்க. ஹாலோ இன்ஃபினிட் பெஸ்ட்டு, கிராஃபிக்ஸ் நல்லா இல்லை, கேம் பிளே நல்லா இருந்தாலும் கிராஃபிக்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 343 இண்டஸ்ட்ரீஸ் அதாவது ஹாலோ இன்ஃபினிட்டை டெவலப் பண்ணுற 343 இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க அந்த கிரிட்டிசிசம்க்கு. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் கேம் பிளே காமிச்சது வந்து இன் ப்ராசஸ், அதாவது டெவலப்மெண்ட்டில் இருக்கிற இன் ப்ராசஸோட கேம் பிளே தான் காமித்தோம். அதனால் கேம் பிளே கேம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக வந்து கிராஃபிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஜென் ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. என்ன தான் அவங்க அப்படி சொல்லியிருந்தாலும், ஆனால் முக்கியமான ஒரு கேம் ஷோவில் வந்து அந்த மாதிரி கிராஃபிக்ஸை டவுன் கிரியேட் பண்ணது வந்து நிறைய இன்ஃபினிட்டி சாரி ஹாலோ இன்ஃபினிட் ஃபேன் பாய்ஸ் வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்களே பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, நியூஸ் நம்பர் 5 வந்து இந்த இயர் எண்டில் வந்து எக்ஸ்பாக்ஸும் ப்ளே ஸ்டேஷனும் வந்து ஒரு புது கான்சோலை லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது எக்ஸ்பாக்ஸ் வந்து சீரியஸ் எக்ஸுன்ற ஒரு கான்சோலையும் ப்ளே ஸ்டேஷன் வந்து PS5ன்ற கான்சோலையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த இயர் எண்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கான்சோல் வந்து ரிலீஸ் பண்ணும் போது எக்ஸ்பாக்ஸ் ஃபேன் பாய்ஸும் சரி ப்ளே ஸ்டேஷன் ஃபேன் பாய்ஸும் சரி கண்டிப்பாக சண்டை போட்டுப்பாங்க. எது வந்து அது எந்த கான்சோல் வந்து பெருசுன்னு சொல்லி சண்டை போட்டுப்பாங்க. அது மாதிரியும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து PS5 ப்ளே ஸ்டேஷனும் வந்து கேம் ஷோவில் வந்து ரிவீல் பண்ணாங்க என்னென்ன கேம்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய புது கான்சோலையும் காமிச்சாங்க எப்படி இருக்கும்னு. எக்ஸ்பாக்ஸும் வந்து அதே மாதிரி கேம் ஷோவில் வந்து கான்சோல் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த என்னென்ன கேம்ஸ் வருதுன்றதும் காமிச்சாங்க. அப்போயே வந்து ப்ளே ஸ்டேஷன் ஃபேன் பாய்ஸும் எக்ஸ்பாக்ஸ் ஃபேன் பாய்ஸும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பித்தாங்க. இதுதான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி அந்த சண்டைக்கு வந்து மெருகூட்டுற விதமாக ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேபி நியூவெல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து கோ ஃபவுண்டர் அண்ட் பிரசிடண்ட் ஆஃப் வீடியோ கேம் டெவலப்பர். அந்த ஒரு வீடியோ கேம் டெவலப்பர்னு சொல்லிட்டு ஒரு கிளப் இருக்குது, அதுதான் வந்து அந்த கிளப்போட வந்து கோ ஃபவுண்டர் அவர் தான், பிரசிடண்ட் அவர் தான். அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அதாவது ஸ்டீம் அப்படின்னு நம்மளுடைய ஸ்டீம் இருக்குல்ல, அதோட கம்பெனி நடத்துகிற கம்பெனி வேல்வோட பிரசிடண்ட்டும் அவர் தான். ஸோ அவர் வந்து ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க, எக்ஸ்பாஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்களா இல்லை ப்ளே ஸ்டேஷனை ப்ரிஃபர் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது வந்து அவர் வந்து எந்த ஒரு விஷயமும் யோசிக்காமல் டகால்னு வந்து எக்ஸ்பாக்ஸ்னு சொல்லிட்டார். எக்ஸ்பாக்ஸ் தான் வந்து அடுத்த கன்சோல் ஜென்ரேஷனோட பிக்கெஸ்ட் கன்சோல், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. உடனே நம்ம ஆளுங்க வந்து கிளம்பிட்டாங்க. எப்படி அவர் அது மாதிரி சொல்லலாம், இன்னும் வந்து நிறைய கேம்ஸ் ரிலீஸ் ஆகலை, இன்னும் கான்சோலே ரிலீஸ் ஆகலை, அதுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய பிளேஸில் இருக்கிற அவர் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி சொல்லலாம்னு சொல்லி எக்ஸ்பாஸும் சரி ப்ளே ஸ்டேஷன் சொல்லி செமையாக அடிச்சுக்கிறாங்க. அதாவது எக்ஸ்பாஸ் வந்து கேபி நியூவெலுக்கு சப்போர்ட்டாகவும் ப்ளே ஸ்டேஷன் வந்து கேபி நியூவெலுக்கு ஆப்போனண்ட்டாகவும் வந்து பேசிகிட்ருக்காங்க. அதோட ஆர்டிக்கிள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் ஃபுல்லாக படித்து பாருங்கள். வாங்க நம்ம அடுத்த நியூஸுக்கு போவோம். ஓகே, நியூஸ் நம்பர் 6, ஹெல்ப் பாயிண்ட் சொல்லி ஒரு கேம் வந்து ஒரு ஆக்ஷன் ரோல் பிளேயிங் கேம் வந்து July 30 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அது வந்து அதோடய ட்ரெய்லர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதுவும் ஸ்டீமில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸ்டீமில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 759 சம்திங் இருந்துச்சு. ஸோ அந்த கேம் வந்து பார்க்குறதுக்கு விஷுவலாகவும் சரி ஆக்ஷனாகவும் சரி செமையாக இருக்குது. ஒரு டாக் சோல் விளையாடிருக்கிறவங்களுக்கு புரியும், ஒரு டாக் சோல் ஃபீல் இருந்துச்சு அந்த கேமில். ஸோ திடீர்னு வந்து அந்த அவ்வளோ பெரிய கேம் வந்து சத்தமே இல்லாமல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் அந்த ட்ரெய்லரை பாருங்கள். நிறைய கேம் பிளேஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா கேம் வந்து சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வாங்குங்க. ப்ரைஸ் ரேஞ்சு வந்து 749 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப அதிகம் கிடையாது, ரொம்ப கம்மியும் கிடையாது. சரி வாங்க அடுத்த நியூஸ் போவோம். ஓகே, நியூஸ் நம்பர் 7 வந்து ஸ்ப்ளிண்டர் செல் அப்படின்ற ஒரு கேம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்ப்ளிண்டர் செல் வந்து யூபிசாஃப்ட் டெவலப் பண்ண டாம் கிளாசி ஸ்ப்ளிண்டர் செல்னு ஒரு
கேம் இருக்குது. அந்த கேமோட அனிமி சீரீஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் ஜான் விக் ரைட்டர் வந்து ஸ்டோரி எழுதியிருக்காரு ஸ்ப்ளிண்டர் செல் அனிமி சீரீஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பயங்கரமாக இருக்கும் இந்த அனிமி சீரீஸு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கேமோட வெப்சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விச்சர் கேமோட வெப்சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது மாதிரி வந்து நிறைய கேமோட கண்டென்ட் வந்து இப்போது வெப்சீரிஸாகவும் ஃபிலிமாகவும் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. அதுவே வந்து ஒரு கேமர்ஸுக்கு எல்லாருமே ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணுங்கள். ஸ்ப்ளிண்டர் செல்லோட அனிமி சீரிஸ் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது எப்படி அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் இருக்குது, அது ஃபுல்லாக போய் செக் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க நம்ம அடுத்த நியூஸ் போவோம். ஓகே, நியூஸ் நம்பர் 8. இந்த வாரத்தோட கடைசி நியூஸ் இதுதான். எக்ஸ்பாக்ஸில் ஆரம்பித்து PS5 முடிக்க போகிறோம், ப்ளே ஸ்டேஷனில் முடிக்க போகிறோம். ஸோ இந்த வாரத்தோட ப்ளே ஸ்டேஷன் நியூஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து ப்ளே ஸ்டேஷன் 5 மாடலை பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும்னு சொல்லி. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாடலில் வர சைட் பேனல்ஸ் வந்து ரிமூவபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த சைட் பேனல் வந்து நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா எடுத்துடலாம். அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமைசபிள் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ PS5 ஃபேன் பாய்ஸ்க்கு வந்து இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்களோட ப்ளே ஸ்டேஷனை வந்து எவ்வளோ அழகாக வச்சுக்கிறத கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டேஷன் 5 அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டேஷன் 5 வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கேம் லைனாக வந்து மாற்றி நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபார் இன்ஸ்டன்ட் அக்சஸ்ன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேம் வந்து லோடே ஆகாதான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம PC வந்து கேம் லான்ச் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஐக்கானை கேம் லான்ச் பண்ணும்போது லோட் ஆகும்ல, அந்த மாதிரி லோடே ஆகாமல் இன்ஸ்டண்ட்டாக அக்சஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ப்ளே ஸ்டேஷன் 5 பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நியூஸ் விட்டுருக்காங்க. இந்த ரெண்டு நியூஸோட ஆர்டிக்கிள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். ஓகே காய்ஸ், இதுதான் வந்து இந்த வாரத்தோட நியூஸ். ஒரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 நியூஸஸ் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த நியூஸ் வந்து அடுத்த வாரத்துலேருந்து சண்டே இல்லைனா மண்டே ரிலீஸ் ஆகும் நம்ம சேனலில். கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேஸ்புக் பேஜும் ட்விட்டர் பேஜும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் கண்டிப்பாக இங்கே வரும். ஓகே காய்ஸ், உங்கள் எல்லோரையும் அடுத்த நியூஸ் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க, பி சேஃப், பை காய்ஸ்.